அந்த வைடூரியம் என்று சொல்லக்கூடியது கேதுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் அணியக்கூடியது. இப்போ அந்த வைடூரியத்தை வந்து அணிவதால் நமக்கு என்ன வகையான நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதாவது கேதுவை வந்து ஞானக்காரன் மோட்சக்காரன் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கேது என்று சொல்லக்கூடியது வந்து ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது. அத்தகைய கல்லை வந்து நாம் வந்து உடம்பில் வந்து அணியும் பொழுது வந்து நமக்கு வந்து அறிவு கூர்மை. இப்போ சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா படிச்சிருப்பாங்க, எல்லாமே எல்லா விஷயமும் தெரியும், இருந்தாலும் வந்து அவங்க வந்து சில வேலைகள்லாம் வந்து தவறுதலாக செய்து விடுவார்கள். அப்படிங்கும்போது இந்த கல்லை அணியும் பொழுது வந்து அந்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு வந்து அந்த கல் வந்து பயன்படுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை என்று சொல்லக்கூடியது, எதையுமே வந்து ஷார்ப்பாக யோசிச்சு இதை இப்படித்தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தி கூர்மையை வந்து இந்த வைடூரிய கல் வந்து தருகிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பணிந்து செல்லக்கூடிய தன்மையை வந்து இது வந்து உருவாக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து ஒரு பெரிய இதாக இருப்பாங்க, எதுவாக இருந்தாலும் வந்து நான் தான்ங்கிற மாதிரி இருப்பாங்க, யாருக்கும் வந்து பணிஞ்சு நடக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட வந்து இந்த கல் அணியும் பொழுது வந்து அவங்க மனசுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்கி என்ன பண்ணுதுன்னா வந்து பிறரிடம் வந்து பணிந்து செல்லக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த வைடூரியக்கல் வந்து உருவாக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கல் வந்து மன உற்சாகத்தை கொடுக்குமா, அதாவது அணிந்தால் வந்து சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சோர்ந்து போயிருப்பாங்க பார்த்திங்களா, அத்தவர்களுக்கு வந்து மனதில் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய கல் தான் வந்து இந்த வைடூரியக்கல். அதே மாதிரி வந்து புகழ் செல்வம் இத்தகையதெல்லாம் அனைத்தும் கொடுக்கக்கூடியது. அதை விட முக்கியமாக வந்து ஒரு மனிதனை வந்து நல்வழிப்படுத்தி அவனை வந்து ஆன்மீக வழியில் கொண்டு சென்று ஞானத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடியதான் வந்து இந்த வைடூரியக்கல். எனவே நேர்களை, இந்த வைடூரியக்கல்லை வந்து நம் உடம்பில் படும்படி நாம் அணியும் பொழுது வந்து முன்பு சொன்ன இத்தனை நன்மைகளும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த கல் வந்து எத்தகைய நோய்களை வந்து சரி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள். சில பேருக்கெல்லாம் வந்து சரியான முறையில் என்னால் மூச்சு விட முடியலை, சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து தூங்கினாங்கன்னா வந்து மூச்சு விட முடியாது, உடனே எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, இதெல்லாம் வந்து சுவாச கோளாறுகள் என்று சொல்லக்கூடியது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, அதாவது பேசும்போதே கழுத்தில் வந்து ஒரு சவுண்டு மாதிரி வரும், அப்படிப்பட்ட சுவாச கோளாறுகள். அதே மாதிரி வந்து ஆஸ்துமா, ஆஸ்துமா என்று சொல்கிறது கூட வந்து ஒரு சுவாச கோளாறுகள் தான் வந்து. இத்தகைய நோய்களை எல்லாம் வந்து இந்த வைடூரியக்கல் வந்து சரி செய்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம மருத்துவரிடமும் காட்டிக்கொள்ளலாம். இந்த மாதிரியான ஒரு கல்லை வந்து நம்ம மோதிரமாக அணியும் பொழுது வந்து அந்த சுவாச கோளாறு படிப்படியாக குறையும்.